மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் இணைச் சட்டம் நான்கு முப்பத்தி ஒன்பது ஆண்டவர் ஒருவரே கடவுள் அவரை நம்புவோம் கோள்களையும் நட்சத்திரங்களையும் காலங்களையும் உலகிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் அவரை அப்படிப்பட்ட கடவுளுக்கு அனைத்தும் அடிப்பணியும் காற்றையும் கடலையும் கூட அடக்க வல்லவர் அவர் ஆண்டவர் எமோரியரை இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளில் யோசுவா ஆண்டவருடன் பேசிய பின்பு கதிரவனே கிபியோனில் நில் நிலவே ஐயோனின் பள்ளத்தாக்கில் நில் என்றார் அவர்கள் தம் எதிரியின் மீது வஞ்சம் தீர்க்கும் வரை கதிரவனும் நிலவும் அசையாது நின்றன கதிரவன் நடுவானில் நின்றது ஒரு நாள் முழுவதும் அது இறங்குவதற்கு வரவே இல்லை ஆண்டவர் ஆறு நாட்களும் ஒவ்வொன்றாக படைத்தார் நாள் கிழமை ராசி நட்சத்திரம் என்று எதுவும் பார்த்தவர் செயல்படவில்லை கருவில் உருவாகும் குழந்தை நல்ல நேரம் பார்த்து உருவாக்கப்படுவதில்லை ஆண்டவரை நம்புவோருக்கு எல்லா நேரமும் எல்லா நாட்களும் நன்மையையே தரும் இறை வேண்டலுடன் நம் செயலைத் தொடங்குவோம் வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ளும் வல்லமையை ஆண்டவர் நமக்கு தருவார் முன்குறித்து சொல்லும் மனிதனுக்கும் அந்த அறிவை தந்தவர் அவரே பின் ஏன் நாம் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைக்க தவறுகின்றோம் ஆண்டவரை நம்புவோம் அவரை முன்னிலைப்படுத்துவோம் வாழ்வில் மற்ற எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் மன்றாடுவோமா ஆண்டவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையையே நேசிக்கிறேன் என் வாழ்வில் எல்லா நொடிப்பொழுதும் என்னோடு வலப்புறம் இடப்புறம் திரும்பாது நான் உண்மையையே நோக்கி பார்க்க அருள் தாரும் உம்மால் எல்லாம் கூடும் இன்றைய என் சூழ்நிலையை மாற்றி எனக்கு நன்மை செய்ய உம்மால் முடியும் என்று நம்புகிறேன் ஆண்டவரே ஆமேன்